மாற்றுத்திறனாளிகளாக இருந்து இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கையில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்தில் உள்ள பாமன் ஊராட்சியில் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோடி பனை விதை நெடும் பணியில் நம்ம இப்போ பாமன் ஊராட்சியில் இருக்கிறோம். பாமன் ஊராட்சியில் நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து நம்ம வந்து பனை பழங்களை வந்து சேகரித்து வந்து இங்கே வந்து நடவு செய்யறதுக்காக வந்திருக்கோம். உண்மையிலே இது மிகப்பெரிய நெடும் பணி. நம்ம ஒவ்வொரு ஊராட்சியாக நம்ம வந்து பனை விதையை நம்ம நடப்போகிறோம். அதுவே ரொம்ப சாலச்சிறந்த விஷயமாக நம்ம நினைக்கிறோம். என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய நல்ல விஷயங்களில் இந்த விஷயம் ஒன்று. நிறையா மரக்கன்றுகள் நட்டு வச்சுருக்கோம். அதே போல் இந்த பனை மரம் நட்டு வைக்கிறதும் என்னுடைய வாழ்நாளில் ரொம்ப ஒரு முக்கியமான பெருமையான விஷயமாக நான் கருதுகிறேன். அதுவும் இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஏற்கனவே வந்து பனை மரங்கள் நிறையா இருக்குது. பனை மரங்கள் வாழ தகுதியான, வாழ ஏற்றக்கூடிய அட்மாஸ்பியரோடு இது இருக்கிறனால நம்ம இந்த இடத்துலேயே வந்து பனை விதைகளை வந்து எடுத்து நம்ம பனை மரங்களுக்காக நம்ம விதைக்க போகிறோம். நானும் என்னுடைய நண்பரும் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருந்து இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கையில் நிச்சயமாக நீங்களுமே வந்து நிறையா சமூக சார்ந்த அக்கறையோடு நீங்கள் நிறையா விஷயங்களை செய்யலாம். அதுக்கு எங்களை மாதிரியான இந்த பதிவுகள் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பாம்பன் ஊராட்சி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்தில் உள்ள பாம்பன் ஊராட்சியில் பனை விதை, ஒரு கோடி பனை விதை நடும் பணியில் நம்ம இன்றைக்கி நம்ம ஈடுபட்டிருக்கோம். நானும் என் நண்பரும் வாங்க பனை விதை எப்படி விதைக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இது கிடச்சிருச்சு. சூப்பர், நல்ல கம்மகம்னு இருக்கு. பணம் பழம், பணங்கொட்டை, பணம் பழம் நிச்சயமாக நம்மளுக்கு இல்லைனாலும் அடுத்த சந்ததிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் நம்பிக்கையில் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். உங்களால் முடிஞ்சதும் இதே மாதிரியான நிறைய விஷயங்களை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் செய்ய முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பனை விதை நடும்போது ஒரு அதிசயமான பனை மரத்தை நம்ம பார்த்தோம். அந்த பனை மரத்தை பார்க்கையில உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பனை மரத்தில் ஒரு பல்லுயிர் பெருக்கம் கொண்ட ஒரு சூழல் இருந்துச்சு. எப்படின்னா, பனை மரத்துக்குள்ளே ஒரு அரச மரம் இருந்துச்சு, பனை மரத்துக்கு கீழே நிறைய சின்ன சின்ன செடிகள் இருந்துச்சு. இப்படி ஒரு பனை மரம் வந்து பல்லுயிர்களையும் பெருக்கம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளோடு அந்த பனை மரங்கள் இருக்கிறனால தான் இன்னமே வந்து நம்ம பூமி வந்து வளமாக இருக்கிறதுக்கு இந்த பனை மரம் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்குறது வந்து நம்ம பனை மரம் நடுற இடத்துல வந்து நிறையா பனை மரங்கள், மரக்குட்டிகள்னு சொல்லுவாங்க, வெடலிகள்னு சொல்லுவாங்க, அதுனா நிறையா இருக்குது. அப்போ நம்ம பார்க்கல என்ன தெரியுதுன்னா, இந்த மண்ணும் இந்த சூழ்நிலையும் வளர்கிறதுக்கு முளைக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறனால தான் இந்த மாதிரியான பனை மரங்கள் வந்து இப்போ தான் முளைய ஆரம்பிச்சிருக்குது. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். நம்ம ஒரு கோடி பனை விதை நடும் பணியில் இந்த மாதிரியான ஆச்சரியமான விஷயங்களையும் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து நான் இந்த நடும் பணிக்கு முன்னதாகவே இயற்கையாகவே நட்ட பனை மரங்கள் தான் இது. இது இயற்கையின் வேலை. அப்படி ஒரு இயற்கையாகவே வந்து பனை விதைகள் வந்து மரமாக இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அழகாக காட்சி இருக்குது. இதுவே நம்மளுக்கு இப்படி இருக்கும்போது நம்மளுடைய முயற்சியில் இன்னும் மனிதனோட பங்களிப்பு இருந்துச்சுன்னா இன்னமும் இந்த மண்ணும் மரமும் இந்த மக்களும் நல்ல வளமுடனும் செழிப்புடனும் வாழ்கிறதுக்கு இந்த பனை மரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரம். இந்த மரத்தை நிச்சயமாக நம்மளால் வந்து பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம்.